ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மெஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ராணிப்பேட்டை பகுதிக்குள் இருக்கக்கூடிய காட்பாடு தொகுதியை பத்தி பேசலாம். காட்பாடியில் திமுக சார்பாக நிற்பவர் நமக்கே தெரியும் திரு துரைமுருகன் அவர்கள், சிட்டிங் எம்எல்ஏ. அதிமுக சார்பாக இருப்பவர் வி ராமு அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. அமமுக சார்பாக ஏ எஸ் ராஜா அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. மக்கள் நீதி மையத்தில் கூட்டணி கட்சியாக திகழக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக எம் சுதர்ஷன் நிற்கிறாரு. நாம் தமிழக சார்பாக திருக்குமரன் நிற்கிறாரு. காட்பாடி தொகுதி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ 4 தொகுதிகள் நாம் பார்த்ததுலேயே இது காட்பாடி என்பது ஒரு மிக முக்கியமான தொகுதியாக, மிக நட்சத்திர தொகுதி, ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க பார்ப்போம். இந்த எதனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் மிக அதிக முறையாக இப்போது அண்மையில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றவர் திரு துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி தான் பதிவு. ஏறத்தாழ 9 முறை அவர் போட்டியிட்டு 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அதே காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. பிறகு அண்ணா காலத்திலிருந்து மாணவர் திமுக என்ற அரசியல் பயணத்தை தொடங்கி மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதியுடைய அமைச்சரவையில் 3-4 முறை ஒரு பிரதான அமைச்சராகவே இருந்திருக்கிறார். இன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் இருப்பவருடைய வெற்றி என்பது அந்த கட்சிக்கு பெரிய சவாலான விஷயம். அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாகவே எடுத்து அது கௌரவமாகவே பார்ப்பாங்க. அதுக்காக களப்பணியில் இறங்கி பாடுபடுவார்கள். அவருடைய அந்த யதார்த்தமான பேச்சு நடைமுறை இது எல்லாமே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொஞ்சம் சிலாகித்து பார்ப்பாங்க. அதிமுகவினர் சிலாகிப்பாங்க. ஆமாம். ஏறத்தால் இப்போது அவர் வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் மக்கள் பேச்சு பேசுகிற, அப்பா இதான்ப்பா என் கடைசி தேர்தல் ஜெயிக்க வச்சுருங்களா அப்படின் ரொம்ப யதார்த்தமாக ஒன்றிய நகர நிர்வாகிகள், கீழே இருக்கிற கிளைக்கலை நிர்வாகிகள் எல்லாம் வர்றபோது அப்போ ஒரு விதமான அனுதாபம் கட்சியினரை தாண்டி பொதுமக்கள்கிட்டையும் வருது. ஒரு 7 முறை வெற்றி பெற்று அனுப்பிய அவர் தொடர்ந்து வெற்றி அடைஞ்ச தொடர்ந்து வெற்றி அடைந்த அவர் அங்கே கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். நம்ம பகுதியைச் சேர்ந்த ஒருத்தர், ஒரு 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க ஒரு திராவிட கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு, அவருடைய வெற்றி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. எதிர் முகாமில் நேரடி போட்டி என்பது அங்கே இருக்குது. மரியாதைக்குரிய ராமு என்பவர் அந்த தொகுதியை சாராதவர், இன்னொரு பகுதியிலிருந்து தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு வித அதிருப்தி இருக்குது. ஓ, இந்த அதிருப்தியை சரி பண்ணுறதுக்காக நிர்வாகிகள் மட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதிமுக செலெக்ஷன் வந்து ராங்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, ராங்னு சொல்ல முடியாது. அந்த மாவட்ட செயலாளர் ஏற்கனவே உளவுத்துறை மூலமாக கிடைத்த தகவல், இவங்க ஒரு ஏதோ ஒரு குழு மாதிரி வச்சு அந்த குழு மூலமாக திரட்டிய தகவல்கள், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் அவங்களுடைய தேர்வு, அந்த மாதிரி ஒரு 3-4 பேர் வர்றபோது இவர் சரியானவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணிச்சு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் எந்த நம்ம மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. ஆனாலும் கூட தொகுதி சாராத இன்னொரு பகுதியிலிருந்து வருகிறவர் என்கிற பொழுது அந்த உள்ளூரில் விருப்பம் தெரிவித்து ஒரு 18-20 பேர், 25 பேர் மனு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த விஷயம். இன்னொன்று, மரியாதைக்குரிய இன்றைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற நிலவப்பூர் கபில் அவர்களும் அந்த மாவட்ட செயலாளரும் அமைச்சராக இருக்கிற திரு கே சி வீரமணி அவர்களுக்குள்ளேயே கூட ஏதோ ஒரு மனஸ்தாபம், உரசல் இருந்து பொதுவெளிகளில் கூட தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு தலையிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அதிருப்திகளை எல்லாமே கூட துரைமுருகனுக்கு சாதகமாக தான் அமையும். ஓகே, இங்கேயே ஒரு ஒற்றுமைத்தன்மை இல்லை, அது ஒரு பக்கம் சாதகமாக போகும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த நேரடி போட்டியில் தான் வாக்குகள் பெரிய அளவுக்கு இங்கே வரும். இதை வந்து பெரிய அளவில் சிதைக்கிறதுக்கு இந்த மற்ற 3 கட்சிகள், களத்தில் இருக்கிற மக்கள் நீதி மையமோ, அமமுகவோ, அல்லது நாம் தமிழர் கட்சிகளோ பெரிய அளவில் அங்கே பிரிக்க முடியாது.
மற்ற நகர்ப்பகுதி சார்ந்த மற்ற இடங்களில் கூட 4% 5% இங்கே 2% குறைவாக தான் இவங்க வாக்குகளை பிரிக்க முடியும். அப்போ இது எல்லாமே மரியாதைக்குரிய திரு துரைமுருகன் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவருடைய வெற்றியுமே ஒரு தடங்களற்ற ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன். சார், அதே மாதிரி இப்போது காட்பாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 96லேருந்து 2001 2006 2011 2016 வரைக்குமே திரு துரைமுருகன் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனால் அதே காட்பாடு தொகுதியிலையும் நான் இந்த டெமோகிராஃபியை பற்றி பேசி பேசணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தில் 20% பேர் இருக்கிறாங்க, ஆதி திராவிடர்கள் 20% பேர் இருக்கிறாங்க, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் 20% பேர் இருக்கிறாங்க, செங்குந்த கைகோள முதல 20% பேர் இருக்கிறாங்க. இவர்களுடைய ஓட்டுகள் யாருக்காச்சும் பிரியுமா இல்ல எல்லாமே ஒரு கன்சாலிடேட் ஓட்டா டிஎம்கே கிடைக்குமா? இல்ல இல்ல, இப்ப நீங்க சொன்ன அந்த சமுதாயத்தினர் வந்து அந்தந்த சமுதாயத்திற்கென்று தனித்தனி கட்சிகள் இல்லை. இந்த சமுதாயத்தினருமே எல்லா கட்சிகளிலும் பரவலாக இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, சிபிஐ, சிபிஎம், பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா கட்சிகளிலுமே இந்த சமுதாயத்தினர் இருப்பாங்க. ஆக கட்சி சார்ந்து என்று வருகிற பொழுது சமுதாய ஓட்டுகள் என்று நம்ம சமுதாயத்துக்கு ஓட்டு போடுவோம்னு போட மாட்டாங்க. கட்சி முக்கியம், கட்சி வேட்பாளரின் வெற்றி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய பார்வை இருக்கும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர் சமுதாயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லும். ஓகே, ஆனால் திமுகவில் மற்ற அரசியல் கட்சிகளில் காங்கிரஸ், சிபிஎஸ், சிபிஎம், திமுக கூட்டணியில் இருக்க வன்னியர்கள் வந்து ஐயா ராமதாஸ் சொல்லிட்டார் அதனால் நாம் அங்கே போடுவோம்னு போட மாட்டாங்க. அவங்க அந்த கட்சி தான். ஆமாம் ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் மட்டுமே அங்கே போடுவாங்க. அப்படி பெரும்பான்மையான ஓட்டுகள் வர காமன் மேன் யாருக்கு சார் போடுவாங்க? இப்போ காமன் மேனுக்கு வந்து 10.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய பிளஸ் மாதிரி தெரியும். அப்போ அந்த இடத்துல வாக்குகள் பெரியாது, ஏன்னா இவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். அப்போ அதிமுக பக்கம் போகுமான்றதான் என் கேள்வி. பொதுமக்களினுடைய வாக்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுமக்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாமே இந்த ஓடுற குதிரையில் பணம் கட்டுற மனப்பான்மை தான் இருக்கும் அவங்களுக்கு. எது வெற்றி பெறுகிறதோ அது. அதே மாதிரி இந்த தொகுதிக்கு நமக்கு யார் வந்தால் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திரு துரைமுருகன் அவர் அந்த பகுதியில் அதிகாரிகள் மற்றவங்கள்ட்ட யார்கிட்ட போனாலும் அவருடைய எந்த ஒரு சிபாரிசுனாலும் உடனே நடக்கும் அணுக்கமான நபராக அந்த நபராக இருக்கிறார். பாரம்பரியமாக அங்கே அந்த பகுதிகளில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் அதனுடைய நீட்சி அப்படியே தொடர வேண்டும் என்கிற பார்வை பொதுமக்கள்கிட்ட இருக்கும். கட்சி கடந்தும் அவங்க கட்சி சார்பற்ற மனநிலையில் இருக்கிறவங்கள்ட்டையும் இது போன்ற உணர்வு வருவது என்பது திரு துரைமுருகனுக்கு சாதகமாகத்தான் அமையும். கரெக்ட் சார். ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க பார்த்தீங்களா, திமுகவில் ஒரு முக்கியமான, நீங்களே சொன்னால் பொதுச் செயலாளர் அவர் முக்கியமான பதவியில் இருக்கிறாரு, அவருடைய மகனுக்கு வந்து இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவர் மகன் அப்படில் சீட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு வாரிசு பிம்பம் இவர் மேலேயும் இருக்குது, அது அங்கே தான் ரெஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்குறேன். இல்லை, நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போதே பொது வெளிகளில் இது விமர்சனம் பேசப்பட்டது, பெரிய விமர்சனம் வந்தது. ஆனால் அந்த வெற்றியின் மூலமாக அந்த விமர்சனமே தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா பகுதிகளிலுமே அது இருக்குது பரவலாக, எல்லா கட்சிகளிலையும், காங்கிரஸ் கட்சியில், அதிமுக, திமுக, எல்லா கட்சியிலுமே அந்தந்த பகுதிகளில் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பி வராமல் அவங்கவுங்க தொழில் ரீதியாக படித்து டாக்டராக வக்கீலாக போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த திராவிட பாரம்பரிய அரசியலில் ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்கள் வருகிற பொழுது நம்ம இந்த பகுதிகளில் தனக்கான அடையாளமாக இருக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய திரு துரைமுருகன் அவர்கள், ஆற்காடி வீராசாமி அவர்கள், பொன்முடி அவர்கள், நம்ம ஐ பெரியசாமி, இவங்க எல்லாமே அதே மாதிரி அன்பில் பெரியசாமி அன்பில் குடும்பத்தில் சேர்ந்தவங்க இவங்க எல்லாமே வந்துடுறாங்க. அடுத்தடுத்த நிலைப்பாடுகளில் அவர்களுக்கான கட்சி பதவிகள் கொடுத்து கொண்டு வந்துடுறாங்க. அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த காட்பாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் இயல்பாகவே திரு துரைமுருகன் பக்கம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக, நான் குறிப்பிட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி என்று குறிப்பிட்ட திரு பொன்முடி ஆகட்டும், திரு தங்கம் தென்னரசு ஆகட்டும், திரு துரைமுருகன் ஆகட்டும், மூன்று பேருமே நட்சத்திர வேட்பாளர்களாக அறியப்படுகிறார்கள். அந்த தொகுதி மக்களிடம் செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு, செல்வாக்கு சமுதாய செல்வாக்கு, அதையும் தாண்டி ஒரு பாரம்பரிய செல்வாக்கு என்று, திராவிட பாரம்பரிய செல்வாக்கு என்று 2 முறை 3 முறை 7 முறை 9 முறை இப்படி வெற்றி பெற்ற தொடர் வெற்றிகளை பெற்றவர்கள் என்பதால் எதிர்களத்தில் ஆடுபவர்களும் வலிமையானவர்கள் இல்லை என்கிற சூழலில் இவர்களுடைய மூன்று பேருடைய வெற்றியும் உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், நம்ம முக்கியமான தொகுதியை பற்றி பேசிட்டோம், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த தொகுதியை பற்றி நம்ம பேசிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோட வந்து உங்களோட வருகையினும் கருத்தை பேசுறதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. அண்ணன் நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.